வணக்கம். கர்நாடக மாநிலத்தில் மயக்க ஓசியை செலுத்தி பிடிக்கப்பட்டு ரேடியோ காலர் பொருத்திவிடப்பட்ட மக்னா யானை கேரளாவில் பயநாட்டிற்கு தப்பி வந்து வீடு புகுந்து கொலைவரி தாக்குதல் நடத்தி விவசாயியை மிதித்து கொன்றுவிட்டு தப்பி ஓடிவிட்டது. இரும்பு கேட்டை அடித்து நொறுக்கிவிட்டு மதில் சுவரையும் உடைத்து கொண்டு வீட்டின் உள்ளே வந்து இந்த கொலைவெறி தாக்குதலை நடத்தியுள்ளது. இரண்டு சிறுவர்கள் நூலிழையில் தப்பியுள்ளனர். இதுவரை பயநாட்டில் யானை மிதித்து 42 பேர் இறந்துள்ளதால் மக்கள் கொந்தளித்து கலெக்டரை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார்கள். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பேலூர் மக்னா என்ற இந்த கொலைகார யானை கடந்த 2 ஆண்டுகளாக கர்நாடக வனப்பகுதி மக்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தது. அதனால் வனத்துறையினர் கடந்த ஆண்டு நவம்பர் 23 அதனை மயக்க ஊசி செலுத்தி பிடித்து அதன் கழுத்தில் ரேடியோ காலாரையும் பொருத்தினார்கள். பின்பு அதனை கேரள வன எல்லைப் பகுதியில் கொண்டு வந்து விட்டனர். அங்கிருந்து 1 மாதமாக நடந்து மக்னா யானை கேரள வனப்பகுதிக்குள் நுழைந்துவிட்டது. கோபக்கார யானையின் நடமாட்டத்தை அறிய ரேடியோ சிக்னல் தொழில்நுட்பத்தை கர்நாடக வனத்துறை கேரள வனத்துறைக்கு வழங்கிய போதும் அவர்களால் யானையின் நடமாட்டத்தை சரியாக கணிக்க முடியவில்லை. 5 முதல் 8 மணி நேர இடைவெளி விட்டே சிக்னல் கிடைத்திருக்கின்றது. சிக்னல் தோல்வியால் யானையின் நடமாட்டத்தை கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலையில் அது வயநாட்டில் உள்ள மானந்தவாடி பகுதியில் காடு இறங்கிவிட்டது. அது பற்றி வனத்துறையினர் பொதுமக்களுக்கு எந்த அறிவிப்பும் கொடுத்திருக்கவில்லை. இந்த நிலையில் அங்குள்ள மணிமூடு காலனியில் கோயில் திருவிழா ஒன்று நடந்திருக்கின்றது. அதில் 100,000+ மக்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் கலைந்து செல்லும் வரை மறைவிடத்தில் காத்திருந்த மக்னா யானை பிப்ரவரி 10 நள்ளிரவில் மக்கள் வசிப்பிட பகுதிக்கு வந்துவிட்டது. பையாம்பள்ளி செரூர் பகுதிக்குள் நுழைந்துள்ளது. காலை நேரத்தில் குயிலேரி சாலை பகுதிக்கு வந்து அங்கு நின்று கொண்டிருந்த தொழிலாளர்களை மக்னா யானை விரட்டியது. அந்த கூட்டத்தில்தான் அசீஸ் என்ற விவசாயியும் நின்று கொண்டிருந்தார். அவருக்கு 47 வயது. எல்லோரையும் விட்டுவிட்ட யானை அசீஸை மட்டும் குறிவைத்து தனியாக துரத்தியது. அவர் வேஷ்டியை உடுத்தி சட்டை அணிந்திருந்தார். யானை தன்னை தாக்க வருவதை உணர்ந்த அவர் அருகிலிருந்த ஜோபோன் என்பவரது வீட்டிற்குள் புகுந்து தப்பிக்க முயற்சித்தார். அவரது வீடு 11 படிகளை கொண்டிருந்தது. படியை தாண்டியதும் பலமான இரும்பு கேட் போடப்பட்டிருந்தது. அசீஸ் போன வேகத்தில் இரும்பு கேட்டை திறக்க முயற்சி செய்தார். ஆனால் பின்னால் பூட்டு போட்டிருந்ததால் அவரால் திறக்க முடியவில்லை. யானை கொலைவெறியோடு நிற்பதை பார்த்ததும் அவர் சுவர் ஏறி குதித்து வீட்டினுள்ளே செல்ல முயற்சித்துள்ளார். ஆனால் சுவரின் மீது வைக்கப்பட்டிருந்த செடியின் தொட்டியில் அவரது வேட்டி சிக்கி தடுமாறி நிலைகுலைந்து வீட்டின் உள்பகுதிக்குள் விழுந்துள்ளார். முன்பகுதிக்குள் நின்று கொண்டிருந்த 2 சிறுவர்களையும் தப்பி ஓடச் சொல்லிவிட்டு அசீஸ் சுதாரித்து கொண்டு எழுந்திருப்பதற்குள் மின்னல் வேகத்தில் யானை 11 படிகளையும் கடந்து இரும்பு கேட்டையும் அடித்து நொறுக்கிவிட்டு சுவரையும் உடைத்துவிட்டு அசீஸ் அருகில் வந்து நின்றது. கீழே விழுந்து கிடந்த அசீஸ் மரண பயத்தில் யானையை பார்க்க அது கோபு வரியில் அவரது நெஞ்சில் மிதித்ததோடு அருகிலிருந்த சுவரில் வீசி எரிந்து கொண்டுள்ளது. கண் இமைக்கும் நேரத்தில் இந்த கோர சம்பவத்தை நடத்தி முடித்துவிட்டு அருகிலிருந்த முள்வேலியை உடைத்து கொண்டு மக்னா யானை மலைப்பகுதிக்கு தப்பிச் சென்று விட்டது. யானையின் இந்த கொலைவெறி தாக்குதல் ஜோமோனின் மகன்களான சிறுவர்கள் ரோஹித் ரோமித் இருவரின் கண் எதிரிலேயே நடந்துள்ளது. இந்த சம்பவம் காட்டுத் தீயாக பரவியதும் 1,000+ மக்கள் கூடிவிட்டார்கள். பொதுமக்களை பாதுகாக்க தவறிய வனத்துறைக்கு எதிராக அசீஸின் உடலோடு போராட்டத்தில் குதித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த கலெக்டர் மற்றும் எஸ்பியை முற்றுகையிட்டு கோஷம் எழுப்பினார்கள். யானையால் கோரமாக கொல்லப்பட்ட அசீஸ் விவசாயம் செய்து வந்தார். அவரது மனைவி ஷீபா, அவர்களுக்கு 8ஆம் வகுப்பு படிக்கும் மகளும் 4ஆம் வகுப்பு படிக்கும் மகனும் உள்ளனர். 10 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்குவதாகவும் ஷீபாவுக்கு அரசு வேலை வழங்குவதாகவும் கேரள அரசு அறிவித்துள்ளது. நீண்ட நேர போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. பின்பு
படமலை அல்போன்சா தேவாலயத்தில் இறுதி யாத்திரை நிகழ்ச்சி நடந்தது. அதில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டனர். கடந்த 10 ஆண்டுகளில் காட்டு யானைகள் மிதித்து வயநாடு பகுதியில் 42 பேர் மரணமடைந்துள்ளனர். அஜீசை கொண்ட கொலைகார யானை தற்போது அந்த வீட்டின் அருகிலுள்ள மலைப்பகுதியில் பதுங்கியிருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. அதனை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் முயற்சியில் கேரள வனத்துறை ஈடுபட்டிருக்கின்றது. அஜீஸ் மரணச் செய்தி மானந்தவாடி பகுதி மக்களை மிகுந்த சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. அவர்கள் பயத்துடன் காணப்படுகின்றார்கள். நன்றி, வணக்கம்.